எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உளுத்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உளுத்தங்களியில் நிறையா நன்மைகள் இருக்குது. அதில் இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அதே நேரத்தில் ஸ்டோன் வராத தடுக்கும், வந்து சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இதை வந்து கூகுளில் தேடி பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சோண்டு, எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சமாக சொல்கிறேன், ஆனால் நிறையா இதில் பயன் இருக்குது. இந்த வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, முட்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து நல்லெண்ணெய் நெய் தான் சேர்க்க போகிறோம். அப்போ எவ்வளோ சத்து பாருங்கள், முதுகு எலும்பை அவ்வளோ வலுவாக்கும். நிறையா பீரியட்ஸ் வர நாளில் நிறையா வரும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப இடுப்பு வலிக்கும். அந்த இடுப்பு வலியை மூணு நாள் சாப்பிட்டு பாருங்கள், இடுப்பு வலி போன இடமே தெரியாது, அந்த அளவுக்கு அதில் பலன் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோமா. வீடியோக்குள்ள நம்ம என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துருமா? சாவித்ரி ராஜுன்றவங்க வந்து நம்ம இப்போலாம் போடுற எண்டிங்கில் போடுற ப்ளூப்பர்ஸ் வந்து பார்த்து சிரித்து சிரித்து பார்த்தாங்களாம். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டிங்லேயும் ப்ளூப்பர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பாருங்கள். மாதவி திலீப்பன் வந்து நீங்கள் கலக்கிட்டீங்க மாமி, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ், நீங்கள் எப்போதுமே ஆதரவு கொடுங்க எப்போதுமே. லலிதா ரகுநாதன் வந்து நீங்கள் வந்து வண்டர்ஃபுல் மாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அம்மோ ஸ்ரீன்றவங்க வந்து நீங்கள் பண்ணுற ரெசிபிலாம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி பார்க்குறோம், நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் காமிக்கிறோம்ல அது வந்து கொஞ்சம் முன்னாடியே காமிச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து முன்னாடியே காமிச்சிருவோம். தேங்க்ஸ். உளுத்தங்களிக்கு தேவையான பொருள் வந்து இது உளுத்தம் பருப்பு இருக்குது பாருங்கள், அது முழு உளுந்து கருப்பு உளுந்து தான் இருக்கணும். இது ஒரு கப்பு. இந்த ஒரு கப்பு எவ்வளோனாக்கா 50 கிராம். இந்த ஒரு கப்பு இந்த வெல்லம் வந்து இதால் 1.5 கப்பு வெல்லம். ஒரு கப்பு போடுறோம் உளுந்துன்னா 1.5 கப்பு வெல்லம் போடணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை பாருங்கள், உளுத்தங்களிக்கு 50 கிராம் உளுந்து சொன்னேன் இல்லையா, அதை செவக்க வறுக்கணும். வாசனையோடு செவக்க வறுத்தாதான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அது எப்படி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வறுக்கணும். 10 நிமிஷம் வறுத்தாலே நல்லா வாசனையாக உளுத்தம் பருப்பு வாசனை வர ஆரம்பிச்சிடும். அப்போ நிறுத்தலாம், அப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், 5 நிமிஷம் வறுத்தேன், உளுந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. போதும், ரொம்பவும் வேண்டாம், இது சரியாக இருக்கும். இப்போது இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வேஸ்ட் பண்ணாத அதே இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை வந்து கரையை விட்டு வடிகட்டிக்கிறதுக்காக போட்டுருவோமா? சரியாக இருக்கும். இப்போ போட்டாக்க போட்டுட்டு இந்த உளுந்து வந்து அறப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, மிக்சியில் நல்லா பொடியாகும். நீங்கள் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால வறுத்துட்டு பொடி பண்ணுறேன். இதே நீங்கள் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா உளுந்த ரொம்ப வறுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே கூட மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் வறுத்தா உளுந்தோட வாசனை நமக்கு சாப்பிட தூண்டும், அதுக்காக தான் கொஞ்சமாக அரைக்கிறோம். அதனால் இதை வறுத்துட்டு அரைச்சிட்டா நல்ல பொடியாகும் வீட்டில் அரைக்கும் போது, அதுக்காக தான். சரி, இதை நல்லா கரையட்டும், நான் வடிகட்டி திருப்பி காட்டுறேன் உங்கள்கிட்ட. Would you mind having ice cream with me? If you would, check the link below. வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இப்போ வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு இந்த ஏனத்தை கொஞ்சம் அலம்பிடுங்க. ஏன்னா அது ஒட்டிக்கிட்டு இருக்கும் மண், அதனால் ஏனத்தை அலம்பிட்டு இதை ஊற்றும் போது திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு அதை பொடி பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள், மிக்சிலையும் நல்லா பொடியாகும். அதுக்காக தான் லைட்டாக வறுக்க சொன்னேன், வறுத்துட்டாக்க நல்லா பொடியாகும். இப்போது அடுப்பை பற்ற வைக்காதீங்க, முதல்ல நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்தை போட்டுட்டு, ரெண்டாவது நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம், அதையும் கீழே இருக்கும்போதே நம்ம கொட்டி நல்லா கலந்துப்போம். ஏன்னா அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது சில பேருக்கு அப்படியே உருண்டை உருண்டையாக போயிடும், அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இதை பாருங்கள், இதை மாதிரி முதல்ல நல்லா கட்டி இல்லாத கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிங்கன்னா 5 நிமிஷம்தான் உடனே வந்துடும். அதுக்காக தான் இதை பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, நல்லா கரைச்சிட்டு இப்போ தான் அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக இந்த நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றினோன்னாக்க கொஞ்சம் ஒட்டாத வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஊற்றிப்போம். நெய்யை வந்து ரெண்டாவது இறக்குற நேரத்துக்கு ஊற்றினீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் அது, இது ஒட்டாத இருக்கிறதுக்காக. இன்னொன்று, நல்லெண்ணெய் எப்போதுமே குளுமை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக தான் சரிக்கு சரி நல்லெண்ணெய் நிறைய ஊற்ற ஊற்ற ரொம்ப நல்லது. அதே வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் நம்ம நெய் ஊற்றிக்கிறோம், அதுவும் உடம்புக்கு நல்லது தான்.
ஒரு அஞ்சு நிமிஷம் கலரணும். கைவிடாத ஆனால் கலரணும். சிம்மில் வச்சு கலருங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா டக்குன்னு இது அப்படியே கட்டி தட்டிடும். அதுக்காக சிம்மில் வச்சு நல்லா அழகாக மெதுவாக கலருங்க. அஞ்சு நிமிஷம்தான் கலரணுன்னு சரியாக போயிடும். இப்போ நான் மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை பாருங்க, அஞ்சு நிமிஷம் நல்லெண்ணெய் ஊற்றி கலறியிருக்கேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதை ஒரு ரெண்டு நிமிஷம், இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கலருனா போதும், முடிஞ்சு போச்சு. இதை பாருங்க, நெய் ஊற்றின உடனே அப்படியே அல்வா மாதிரி வரும். என்ன இதுக்கு ஏலக்காய் போடலையேன்னு நினைக்காதீங்க, இது அல்வா இல்லை, இது வந்து விழுத்தம் களி. அப்போ அதுக்கு நெய் தேவை, எண்ணெய் தேவையே தவிர ஏலக்காய் தேவையில்லை, வேறு எந்த வாசனை பொருளும் தேவையில்லை. இதை சுட 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 சாப்பிடும்போது இலையில் வச்சு, அதுவும் இலை இருந்தால் இலையில் வச்சு சாப்பிடுங்க. வெத்தலையோ இலையோ எது இருக்கோ அதில் வச்சு சாப்பிட்டுட்டு அதை வெத்தலையாக இருந்தால் அப்படியே அதையும் கடித்து சாப்பிட்டுடுங்க. இல்லை இலையில் வைக்கிறோன்னா சுட 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 இலையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சத்துங்க, செம்மையாக இருக்குங்க. சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இதை பாருங்க நல்லா வந்துருச்சு, இதை முடிஞ்சு போச்சு. இப்போது இதை இதுக்கு என்ன பதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒட்டாத வர்றது ஒன்று, இன்னொன்று இதை பாருங்கள் தொட்ட உடனே கையில் ஒட்டலை பாருங்கள், இதுதான் இதுக்கு வந்ததுக்கு அடையாளம். இதை பாருங்கள் அப்படியே இது ஒட்டாத அப்படியே வரும். நம்ம கையில் தொட்டால் கூட இதை பாருங்கள் ஒட்டலை பாருங்கள், வெந்துடுச்சு, இதோ முடிஞ்சிடுச்சு. பத்து நிமிஷம்தான் இதுக்கு காமன் நேரம், பத்து நிமிஷம்தான் டைம். அருமையான சூப்பரான சுவையான இந்த விழுத்தங்களி ரெடி. மாரி மாமி சமையலோட ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுவே உங்கள் வீடுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நாங்கள் வந்து மை டுகான் அதில் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதை நீங்களும் பார்க்கணும், ஆர்டர் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணுன்னா கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி போட்ட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காத பெல் பட்டன் அழுத்துங்க. எல்லாருக்கும் நன்றி. லலிதா ரகுராம் அம்மோஸ்ட்ரீ ப்ரெஸ் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க, வேற என்ன வரும்?